விரைவு செய்திகள். மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் டிசம்பர் மாதம் நடைபெறுகிறது. சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மூலம் ஆண்டிற்கு ஒருமுறை இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 20 மொழிகளில் இந்த தேர்வு நடைபெறும். மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான விவரங்கள் CTET.NIC.IN எனும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பட்டம் மற்றும் பட்டய படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு இல்லாமல் நேரடி சேர்க்கை மூலம் 3 ஆண்டு கால பட்டய படிப்பை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16 வரை நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து மீட்பு குறித்த ஒத்திகை நடைபெற்றது. இதனை தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் செய்து காட்டினர். அங்கு ஏற்கனவே மீட்பு பணி ஒத்திகைக்காக பயணிகள் ரயில் பெட்டி கவிழ்க்கப்பட்டிருந்தது. ரயில் பெட்டிக்குள் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகையில் வீரர்கள் ஈடுபட்டனர். கழிவுநீர் மேலாண்மையில் 100% செறிவூட்டல் பெற்ற கிராமமாக தமிழ்நாட்டின் பாப்பாங்குழி கிராமம் உருவெடுத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இந்த கிராமத்தில் சமுதாய உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைந்த முயற்சியால் கழிவுநீர் மேலாண்மை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் வாரியாக கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு வடிகட்டப்படுகிறது. கிராமத்தில் நாள்தோறும் 42,000 லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தருமபுரியில் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் சாந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகன பேரணியானது ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி பாரதிபுரம் நெசவாளர் காலனி வழியாக மாவட்ட விளையாட்டுத் திடலை அடைந்தது. இதில் 100 மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித உத்திரிய மாதா ஆலய திருவிழாவை ஒட்டி தேர்பவனி நடைபெற்றது. பேராலயத்திலிருந்து உத்திரிய மாதா தேரினை மும்பை வசாய் கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய முறைப்படி சுமந்து சென்றனர். அப்போது சாலையின் இருபுறமும் நின்றிருந்த பக்தர்கள் தேரின் மீது மலர் தூவி பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு சுகாதாரத்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆடி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி கருவறையை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து 5 நடைபெறும் ஆடி மாத சிறப்பு பூஜையில் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நடத்தப்படும். ஆன்லைன் முன்பதிவு மூலம் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.